வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 2019 கேட்கப்பட்ட ஒரு பெருக்கு தொடர் வரிசை ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். ஏ பவர் எம் மைனஸ் என் கமா ஏ பவர் எம் கமா ஏ பவர் எம் ப்ளஸ் என் என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பகுதி விகிதம் என்ன? ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும் பெருக்கு தொடர் வரிசையின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா பொது விகிதம் ஆறுங்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு எழுத்தோடையும் மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து முதல் உறுப்பு வந்து ஏ, இரண்டாவது உறுப்பு ஏ ஆரோட மல்டிப்ளை ஆகியிருக்கும், மூன்றாவது உறுப்பு இன்னொரு ஆரோட மல்டிப்ளை ஆகி ஏஆர் ஸ்கொயர்னு இருக்கும். எந்த ரெண்டு உறுப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து அடுத்த உறுப்பு ஆனது முதல் உறுப்பால் டிவைட் பண்ணும்போது ரேஷியோ வந்து சேமாகவே இருக்கும். உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா பொது விகிதம் இஸ் ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு ஏஆர் டிவைடட் பை முதல் உறுப்பு ஏ இஸ் ஈக்குவல் டு, அதே போல் ஏஆர் ஸ்கொயர் மூணாவது உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆர் ஸ்கொயர் பை ஏஆர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இல்லை நாலு மூணுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோடைய பொது விகிதம் சமமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏ கேன்சல் பண்ணலாம், மிச்சம் இருக்கிறது ஆர். அதே போல் இந்த மூணாவது ரெண்டாவது உறுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இங்கே ஏஆரும் இந்த ஏவும் இந்த ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஆர். இதே ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி இங்கே இரண்டாவது உறுப்பு என்னென்னா ஏ பவர் எம், முதல் உறுப்பு ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ பவர் எம் மைனஸ் என்ங்கிறது மேலே போகும்போது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் இந்த ப்ளஸ் எம் மைனஸ் எம் ஆகும், அதே போல் இந்த மைனஸ் என் ப்ளஸ் என் ஆகும் மாறுது. ஸோ இதே ஸ்டெப்பை நம்ம அடுத்து எப்படி எழுதலான்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் இந்த ப்ளஸ் எம்முக்கு பதிலாக இந்த மைனஸ் எம் பதிலாக இங்கே எழுதலாம் ஏ பவர் மைனஸ் எம், அதே போல் இந்த ப்ளஸ் என்னை பிரித்து ஏ பவர் என் அப்படின்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பவர் வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே ஒரு பவர் மைனஸில் இருக்குது, சேமாகவும் இருக்குது. ஸோ ஏ பவர் எம்மும் ஏ பவர் மைனஸ் எம்மும் கேன்சல் ஆகிடுது, மிச்சம் இருக்கிறது ஏ பவர் என். ஸோ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் சி ஏ பவர் என் தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.